ஹலோ கைஸ் வெல்கம் டு டிஸ்கி டெக் யூடியூப் சேனல். வீடியோ நம்ம இதை பற்றி பாடி பார்த்தோம். வேறு இதை பற்றி விடுங்க, நம்ம தலைவர் கேமியோ பண்ணியிருக்க திரைப்படம் தான் லாலே சலாம். லால் சலாம் திரைப்படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். லால் சலாம் திரைப்படத்தை பார்த்துட்டு வந்து வெறியில் நான் வந்து ரிவ்யூ சொல்கிறேன். அப்படியே படம் அவ்வளோ வேறு லெவலில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க ரிவ்யூக்குள்ள பார்த்துக்க மாதிரி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துக்க போயிருப்பேன், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முடியாது. லாலே 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 லால் சலாம் திரைப்படம் வந்து எப்படி வந்திருக்கு, அசிவா திரைப்படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி என்ன, ஆன்லைன் ஸ்டோரி பற்றி நான் சொல்லணும்னா வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த திரைப்படத்தோட ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்குமே வந்து இவங்க எந்த கதையை வந்து நாங்கள் உங்களுக்கு முழுசாக சொல்ல போகிறாங்கன்றது வந்து சுத்தமாக அவங்க சொல்லவே இல்லை. இந்த திரைப்படம் வந்து ஸ்டார்டிங் டு எண்டிங் சீரியஸான நோட்டில் தான் போகும், பரபரப்பான ஒரு சுவாரஸ்யமான ஒரு சீரியஸ் நோட்டில் தான் போகும். ஆனால் இந்த படத்துக்குள்ளேயே ஒரு நாலஞ்சு கதையை வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நம்ம வந்து பர்டிகுலராக இது எந்த கதைக்கு நோக்கி போகுதுன்றதை பற்றி சொல்ல முடியாது. ஒரு பக்கம் வந்து எந்த மாதிரியான கதை போகுதுன்னா, விஷ்ணு விஷால் வந்து ஒரு கிரிக்கெட் மூலமாக ஒரு மதக்கலவரம் வருது, என்னென்னா இந்து முஸ்லீம் கூட சண்டை வருது. அப்போ வந்து விஷ்ணு விஷால் வெட்டிட்டு மறைமுகமாக இருக்கார். அந்த மாதிரியான ஒரு சில கட்சி வருது. அப்புறமேட்டு இன்னொரு பக்கம் என்னென்னா, அதே மதத்து மூலமாக நம்ம சாதமாக ஏற்று இது மூலமாக நம்ம இந்த வாட்டி ஜெயிக்கிறோம், எலெக்ஷனில் ஜெயிக்கிறோன்ற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் வருது. இன்னொரு கதாபாத்திரம் வந்து தேர் இழுக்கிறது, ரெண்டு குரூப்லேயும் ஒரு தேர் வந்து இழுத்துட்டு போயிடறாரு. அதுக்கப்புறம் விஷ்ணு விஷால் வந்து என்ன பண்ணுறா, புது தேர் வாங்கி நம்ம இழுக்கிறோண்டா அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் மூவ் ஆகுது. அது இந்த சைடு வந்து நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவரோட பையனை வந்து ரஞ்சி ட்ராஃபியில் ஆட வச்சு இந்தியா டீமுக்கில் ஆட வைக்கிற விக்ராந்த், அவரோட ரஜினியோட பையன் விக்ராந்த். விக்ராந்த் வந்து அந்த அளவுக்கு நான் கொண்டு போக போகிறேன், கபில் தேவ் கேமியோலேயே வந்து ப்ராக்டிஸ்லாம் கொடுப்பார். அந்த மாதிரியான ஒரு கதைக்குள்ளேயே நிறைய கதையும் வந்து மூவ் ஆகும். அதனால் வந்து இது எந்த கதைக்குள்ளே நம்ம சொல்கிறதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் தான், மற்றபடி எதுவும் இல்லை. இதுதான் இத்திரைப்படத்தோட ட்ராபேக்குமே சொல்லி ஆகணும். படம் அவுட் அண்ட் அவுட் வந்து நம்ம தலைவர் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வந்து அரௌண்ட் 1 hour கிட்டங்க இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ட்ரோ வந்து பயங்கரமாக இருக்கும். எல்லா திரைப்படத்திலும் நம்ம தலைவர் திரைப்படம்னாலே இன்ட்ரோ எப்படி பங்கமாக இருக்கும், அந்த அளவுக்கு நம்ம ரஜினிகாந்த் அவரோட இன்ட்ரோ வந்து தெரிக்கும், விசில் அடிக்கிற மாதிரியான ஒரு இன்ட்ரோ. அப்புறமேட்டு ரெண்டு ஃபைட் சீன்ஸ்லாம் வரும், அதெல்லாம் பின்னிட்டாரு. அவரோட ஆக்டிங்லேயே இருக்கட்டும், அவரோட நடிப்புலையாக இருக்கும் பின்னிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், என்னென்னா விக்ராந்துக்கும் நம்ம ரஜினிகாந்த் அவருக்கும் ஒரு எமோஷனல் கனெக்ட் வரும். அதில் வந்து ரஜினிகாந்தை விட நம்ம விக்ராந்த் அவர் வந்து பின்னிட்டார் நடிப்பில், தெரிச்சிருச்சுன்னு சொல்லுவோம். விக்ராந்த் அவரோட நடிப்பு தரமாக இருந்துச்சு, எமோஷனல் கனெக்ட் வந்து பின்னிட்டாருங்க. ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய அந்த எமோஷனல் கனெக்ட் வந்து தரமாக இருந்துச்சுன்னு சொல்லி தான் ஆகணும். மொத்தத்தில் இந்த திரைப்படம் எப்படி வந்திருக்குன்னா, ஒரு டீசெண்டான ஒரு படமாக வந்திருக்கு. ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக இந்த திரைப்படம் நம்ம கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு டைம் கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த திரைப்படம் இல்லைங்க. ஒரு டைம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய திரைப்படம் தான் லாலே லாலே சலாம், லால் சலாம் திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து நம்ம தலைவர் ஃபேன்ஸுக்காக நம்ம போய் பார்க்கலாம். அவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ், அவர் பேசுகிற டைலாக், எல்லா வசனம் எல்லாம் தெரிக்கும். விசில் அடிக்கும், விசில் மேடை தான் லால் சலாம். மற்றபடி விஷ்ணு விஷால் அவரோட ஆக்டிங் வந்து சீரியஸ் நோட்டாக தான் இருக்கும், சீரியஸ் கேரக்டர் தான். அதே வந்து அவரோட ஆக்டிங் வந்து கொடுத்த ரோலை ஆப்டபுளாக வந்து பண்ணிட்டார். இன்னொரு இந்த திரைப்படத்தில் நெகட்டிவ்னு சொல்லணும்னா, ஹீரோயின் ரோல் வந்து தேவையில்லை இந்த திரைப்படத்தில். அதனால் ஹீரோயின் ரோல் வந்து எடுத்துருக்கலாம், எடுத்தாலும் கூட அந்த கதைக்கு இந்த திரைப்படம் ஆப்டபுளாக வந்து இருக்கவே இருக்காது. எப்படின்னா கதையோட நகர்வு, இந்த ஹீரோயின் ரோல் தூக்கணுனால கதைக்கு ஒரு கண்டினியூட்டி மிஸ் ஆகுதான்றதுலாம் கிடையவே கிடையாது. ஹீரோயின் ரோல் தேவையில்லாத ஒன்று, அதை எடுத்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் அந்த கேரக்டர் கொஞ்சம் எடுத்துருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு சில எடிட்டிங்லாம் இந்த திரைப்படம் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கான்னு சொல்லிதான். எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் பார்த்து எடிட் பண்ணியிருந்துருக்கலாம். எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்ன்ற ஒரு விஷயம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தோணுச்சு. அப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே, அதான் அந்த கதை அம்சத்தை வந்து ஒழுங்காக சொல்லாவிட்டதுனால இந்த ஸ்க்ரீன் ப்ளேயில் ஒரு குறைகள் இருக்குது. இன்னும் ஸ்க்ரீன் ப்ளேயில் ஒரு அழுத்தமான ஒரு கதையை என்ன தான் கதைன்னு நமக்கு புரிய வச்சுருந்தாங்கன்னா, இந்த திரைப்படம் இன்றைக்கி டேட்டில் வந்து ஒரு பிளாக்பஸ்டர் திரைப்படமாக நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அதை சொல்ல தவிர்த்ததுனால இந்த திரைப்படம் ஒரு டீசெண்டான ஒரு திரைப்படம், ஒன் டைம் ஒரு வாட்சபிள் திரைப்படமாக நான் சொல்லுவேன். ஓகே, இந்த திரைப்படத்தில் பாசிட்டிவ்னு நான் சொல்லணும்னா, நம்ம தலைவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தெரிக்கும், விக்ராந்த் அவரோட எமோஷ்னலாக கன்வே பண்ணுற விதம் எல்லாமே விக்ராந்த் வந்து பின்னிட்டார். விஷ்ணு விஷால் அவரோட ஆக்டிங், கொடுத்த கதாபாத்திரத்தை தரமாக பண்ணி முடிச்சிட்டாரு. நம்ம பாயோட பீஜம், ஏஆர் பாயோட பீஜம் இந்த திரைப்படத்துக்கு ஒரு கைகோலாக ஒரு கையாக இருக்குன்றதுல இந்த சந்தேகம் இல்லை. பீஜம் வந்து தெரிச்சிட்டாரு. ஏஆர் பாயோட அப் டு மார்க் பீஜியமாக தான் சொல்லலாம், லால் சலாம். அந்த அளவுக்கு வந்து மாஸ்டர் பீஸாக பீஜியம் வந்து போட்டு கொடுத்துட்டாரு. மற்றபடி இந்த திரைப்படத்தில் நடித்த எல்லா கதாபாத்திரம், செந்தில் கதாபாத்திரமாக இருக்கட்டும், கபில் தேவ், அந்த எல்லா கதாபாத்திரமே வந்து சிறப்பான ஒரு கொடுத்த ரோலை கட்சி தான் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிதான். ஓவரால் இந்த திரைப்படம் வந்து எந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடங்கி படத்தை பாருங்கள், உங்களுக்கே புரியும் நான் ஏன் இப்படி சொல்கிறேன். ஏன்னா கதைக்குள்ளே கதை என்ன கதைன்றது சொல்ல விட்டார்கள். இப்போ பாசிட்டிவ் வந்து பார்த்தாச்சு. இப்போ நெகட்டிவ் சைட் போனோம்னா, நான் வந்து சொல்லணும்னா நிறையா சொல்லிட்டே போகலாம். ஏன்னா நெகட்டிவ் சைடில் வந்து நிறைய விஷயங்கள் இந்த திரைப்படத்தில் இருக்குது. அதை வந்து நான் ஸ்க்ரீன் ப்ளே, ஸ்க்ரீன் ப்ளே கதை சுருக்கம் இதிலே வந்து அவங்க வந்து போட்டோ விட்டாங்க. அதனால் உள்ளே வந்து நம்ம
அங்கங்கே நம்ம சொல்ல வேண்டியது வேண்டாம்னு நினைக்கிறேன். பெரிய மேட்டர்லேயும் என் கோட்டை விட்டாங்க, அப்புறம் சின்ன மேட்டர் நம்ம இது கண்டுக்கிட்டு. அப்புறமேட்டு எடிட்டிங்கில் ஒரு சில குறைகள் இருக்குது, அது ரெண்டுத்தையும் மாற்றிருந்தால் இந்த திரைப்படம் இன்னும் சூப்பராக வந்திருக்கும். ஓகே, இப்போது நீங்கள் திரைப்படத்தை பார்க்கலாம் வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன் டைம் வாட்சபிள் போய் பார்த்து தலைவர் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரியான ஒரு திரைப்படமாக இருக்கும். எமோஷ்னலாக உங்களை வந்து நிறைய இடங்களில் வந்து எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுற விஷயங்களுமே இருக்கும் இந்த திரைப்படத்தில், அதில் சந்தேகமும் இல்லை. ஓகே, இந்த திரைப்படத்தோட டிஎஸ்கிட்ட கூட்டிச்சா ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டால் 3.2 out of 5. ஓகே மக்கள், நீங்கள் லால் சலாம் திரைப்படம் பார்த்துட்டீங்களா, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.